இந்த ஒரு வண்டி சிஎன்ஜியும் இல்லை, இவியும் இல்லை, மாறுபட்ட ஒரு எரிபொருள் கொண்ட பைக் ஒன்றை கவாஸ்கி நிறுவனம் வெளியிடுவதற்காக காத்திருக்கிறாங்களாம். இதில் பல சிறப்பம்சங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன சிறப்பம்சங்கள் அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கவாஸ்கி இந்த ஒரு பைக் பலருக்கும் ரொம்பவே பிடித்தமான ஒரு பைக் தான். நிறைய இளைஞர்களும் பார்த்து விரும்பக்கூடிய ஒரு பைக் இது அப்படின்னே சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய இருசக்கர வாகன சந்தையில் இவி வாகனங்களுடைய ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு. அதே போல சிஎன்ஜியும் மெல்ல மெல்ல மக்களிடையே அறிமுகமாகி வருது அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் பார்த்தீங்கன்னா எரிபொருளினுடைய விலை அதிகரிப்பு என்பது மட்டுமல்லாமல் புவி வெப்பமாவதை தடுக்க களமிறங்கப்பட்டது தான் எலக்ட்ரிக் வகை வாகனங்கள். இந்தியாவில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுடைய இப்போது எலக்ட்ரிக் வகை இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் வெளியிட்டும் வராங்க. மக்களும் இப்போது அதை பெருமளவில் பயன்படுத்தவும் துவங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிதான் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃப்ரீடம் 125 இதுதான் உலகிலேயே முதல் முறையாக சிஎன்ஜியில் இயங்கக்கூடிய பைக் அப்படின்னே சொல்லலாம். பஜாஜ் நிறுவனம் அந்த சாதனையும் படைத்திருக்காங்க. இந்தியாவிலே உலக அளவிலும் கார் மற்றும் ஆட்டோ போன்ற மூன்று சக்கர வாகனங்களில் சிஎன்ஜியில் இயங்கி வந்தாலும் பஜாஜ் நிறுவனம் தான் முதல் முதல்ல சிஎன்ஜியில் இயங்கக்கூடிய பைக்கை அறிமுகம் செய்திருந்தாங்க. அதுக்கு அடுத்தபட்சமாக பார்த்தீங்கன்னா உலக அளவில் டொயோட்டா மற்றும் ஹூண்டாய் நிறுவனங்கள் ஏற்கனவே ஹைட்ரஜனில் பயணிக்கக்கூடிய கார்களை விற்பனை செய்தும் வராங்க. ஆனால் இந்தியாவில் அந்த வாகனங்கள் விற்பனைக்கு இன்னும் வரல அப்படின்னு தான் சொல்லணும். இந்நிலையில் பிரபல கவாஸ்கி நிறுவனம் 2030 வாக்கில் ஹைட்ரஜனில் இயங்கக்கூடிய 998cc பைக்கை அறிமுகம் செய்ய முயன்று வராங்களாம். ஏற்கனவே சில சோதனைகளையும் வந்து இந்த நிறுவனம் செய்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. என்ஜின் சிலிண்டர்களுக்குள் ஹைட்ரஜனை நேரடியாக செலுத்தும் வகையில் தான் இந்த மோட்டாரும் மாற்றியமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே சீனா நிறுவனங்கள் சிலவும் இந்த ஆராய்ச்சியில் இறங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 998cc என்ஜினை ஹைட்ரஜனை கொண்டு இயங்கக்கூடிய முயற்சியில் கவாஸ்கி தான் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய வேகமும் கண்டிப்பாக மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய விலை என்னவாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இளைஞர்கள் மத்தியில் பெருமளவு எழுந்திருக்கு. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம திசை நியூஸ் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.